காகித மடிப்பு மூலமா சைஃபரத்தை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம். இப்ப பார்த்தா என்ன செய்யறனா ஒரு செவ்வக வடிவத்துல ஒரு பேப்பர் ஒன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதை என்ன செய்யணும், சமமா மடிக்கணும். இந்த இது இருக்கலையா, இதை இப்படியே கொண்டு வந்து சமமா என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா வச்சு மடிச்சுக்கிறீங்க. சமமா மடிச்சுட்டு திரும்ப என்ன செய்யறேன்னா இதே இதை திரும்ப இந்த பாயிண்ட் தெரியுது இல்லையா, இந்த கோட்டோட செய்யற மாதிரி இந்த மாதிரி சமமா என்ன செஞ்சுக்கலாம், இதையும் பிரிச்சுக்கிறேன் ரெண்டா. அதே மாதிரி இந்த பக்கமும் என்ன செய்யறோம்னா இந்த கோட்டோட இது சமமா பிரிக்கிற மாதிரி என்ன செய்யறோம், திரும்ப இதை கொண்டு வந்து இதில் சேர்த்து மடிச்சுக்கிறோம். இப்போ நாளாக என்ன செஞ்சிட்டோம்னா இந்த இந்த செவ்வகொடி பேப்பரை பிரிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யறோம்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இதை அப்படியே என்ன செய்யறோன்னா மடிக்கிறோம். ஓகேவா, இப்போ மடிச்சிட்டோம். இப்போ பார்த்தோன்னா நடுவில் நம்ம ஒரு இது மடிச்சோடுமா, இந்த இங்கே இருக்கு இல்லையா இந்த மையப்புள்ளியோட இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு என்ன செய்யணும் கரெக்டாக முக்கோணமாக என்ன செய்யணும் மடிக்கணும். இதையும் இதையும் சேர்த்து உங்களுக்கு மடிக்க வரலாட்டா ஒரு ஸ்கேல் வச்சு என்ன செஞ்சுக்கோங்க, மடிச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு என்ன செஞ்சுக்கோங்கன்னா இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டும் இது பண்ணுற மாதிரி இப்படி ஸ்கேல் கூட கையால் மடிக்க முடிஞ்சால் மடிச்சுக்கோங்க, இல்லாட்டா ஸ்கேல் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த சென்டர் பாயிண்ட்டும் இது ஆகிற மாதிரி ஸ்கேல் வச்சு என்ன செஞ்சுக்கோங்க, மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இருக்க பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்ற மாதிரி நான் செஞ்சுக்கோங்க, ஸ்கேல் வச்சு மடிச்சுக்கோங்க. கரெக்டாக மடிச்சிருவேன்னா நீயாவே என்ன செஞ்சுக்கோ மடிச்சுக்கோ, ஸ்கேல் வந்து தேவையில்லை. இல்லை கரெக்டாக மடிக்க மாட்டோம்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கேல் வச்சு என்ன செஞ்சுக்கோ மடிச்சுக்கோ. அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த சென்டர் பாயிண்ட்டும் சேர்ற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, மடிச்சுக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சாய் சதுரம் வந்து கிடைச்சிடும். ஓகேவா, சாய் சதுரத்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா ராம்பஸ்னு சொல்லுவோம்.